ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் நிதி நாராயணன் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம பாண்டி பஜாரில் இருக்கோம். ஆக்சுவலாக ஸ்மார்ட் சிட்டி ஆக்கியிருக்காங்க. ஸோ எங்கள் லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சாருக்கு டாஸ்க் வந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டோம். இப்போ மவுண்ட் ரோடில் ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு வி ஆர் ரிட்டர்னிங் பேக். ஹவு டு டிரைவ் ஆன் அ நைட் டைம் இன் திஸ் ரோட் அப்படின்றது தான் இன்றைக்கி டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மர்ஜ் ஆக போகிறோம். ஸோ லெஃப்டில் மர்ஜ் ஆகி அகெயின் வி ஹவ் டு டர்ன் ரைட்டு. ஸோ நைட் டைம் பொறுத்த மந்தில் சார் எந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணணும் அண்ட் வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஹி ஹாஸ் டு ஃபோக்கஸ், அவரோட ஃபோக்கஸிங் எந்த இடத்துலலாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் மெயினாக நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நைட் டைம் பொறுத்த மந்தில் அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்காரு. ஸோ அந்த லைட்ஸு, ஸோ அதோட ஃப்ளாஷ் அடிக்கும் போது அவருக்கு கொஞ்சம் கிளார் அடிக்குது. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினே என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் வந்து ஹை பீம் அடிக்கும்போது எனக்கு கண் கூசுது. ஸோ அந்த கண் எனக்கு பிளர் ஆகுது, ஒரு மாதிரி ஃபுல்லாகவே பிளாங்க் ஆகிடுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டார். ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஸ் வந்து அந்த லைட்டுக்கு தான் வந்து அட்ராக்ட் ஆகும் எப்பயுமே. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோட ஹை பீம் அடித்தாங்கன்னா நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ரோடில் இருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல சாரோட லைட்டு வந்து எந்த ரோடில் ப்ரொஜெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல அவர் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த லைட்டை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா வி ஆர் மூவிங் ஆன் தி ஸ்ரீநகர். ஸோ இப்போ நைட் டைம்ன்றதுனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லை, பட் அப்படியும் இங்கே பீப்புள்ஸோட ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கர்வ் பண்ணும்போது சார் கரெக்டாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு வைடாக பார்த்துக்கணும் எப்பயுமே. ஸோ டிநகர் அப்படின்ட்டாலே அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பீப்புள்ஸோட ஃப்ளோவை மெயினாக அப்சர்வ் பண்ணணும். லெஃப்ட் சைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ப்ரெடிக்டிங் த மூமெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள்ஸ். இப்போ ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிள் யூ டர்ன் பண்ண போகிறாரு. ஸோ இந்த இடத்துலேயே சார் ஸ்லோ பண்ணிக்கணும், அப்போ தான் பின்னாடி வர வெஹிக்கிள் ஸ்லோ பண்ணுவோம். அண்ட் ஹி ஓன்ஸ் ஆட்டோமேட்டிக் கார். ஸோ அப்போ ட்ரைவிங் மோடில் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நைட் டைம் பொறுத்த மட்டும் அவரை நான் மெயினாக சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஸ்லோவாகவே டிரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் மிரர் பார்க்க சொல்லியிருக்கேன். மிரர் பார்க்கும்போது பின்னாடி வர வெஹிக்கிள்ஸோட சைஸ் என்னன்றது தெரியாது, என்ன வெஹிக்கிள் வராங்கன்னே தெரியாது. ஸோ அந்த லைட்டை வச்சு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ பின்னாடி ஒரு பிரைட் லைட், ஒரு 4 to 5 lights இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் ஹை பொசிஷனில் இருக்குது லைட்ஸ் அப்படின்னா, தட் வில் பி அ ட்ரக், பஸ் அந்த மாதிரி இருக்கும் ஹை பொசிஷனில். லோ பொசிஷனில் நார்மலாக கார் ஹைட் இருக்கிற பொசிஷன்லேயே வந்ததுன்னா தென் இட் வில் பி அ கார். சிங்கிள் லைட்டு, ட்ரிபிள் லைட் அந்த மாதிரி வந்ததுன்னா ஷேர் ஆட்டோ, ஆட்டோ இல்லைனா ஒரு 2-wheeler. ஸோ அந்த மாதிரி 2-wheeler எக்ஸ்ட்ரா லைட்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அண்ட் அதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும், பின்னாடி வர வெஹிக்கிள் என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த லேனில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே சார் வந்து நைட் டைமில் பார்த்துக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த லைட் வந்து ஹை பீமில் வராரு. ஆக்சுவலாக அவர் ஹை பீமில் வரக்கூடாது, தப்பு. ஸோ ஹை பீமில் வரும்போது நமக்கு கண் கூசும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரோடை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் அப்படியே நமக்கு பிளர்ராக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸோ ஹவு டு அவாய்ட் ஹெவி லைட்ஸ் வித்தவுட் அஃபெக்டிங் அவர் டிரைவ். ஸோ ஒரு லைட் வந்து நமக்கு பளிச்சுன்னு நம்ம கண்ணில் அடிக்கும்போது நம்மளோட டிரைவிங் அதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேசிக் டிப்ஸ். ஒரு பிகினர்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறது இதில் தான் சார். எனக்கு நைட் டைமில் நர்வஸாக இருக்கிறது எனக்கு அந்த லைட்ஸ்னால தான் சார் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா அவர் ஹை பீமில் தான் வராரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ்க்கு தெரியாது நம்ம லோக்கலில் ஓட்டும் போது லோ பீமில் தான் ஓட்டணும். லோ பீம் ஹை பீம் ரெண்டு விஷயம் இருக்குது. லோ பீம் வந்து நம்ம ரோடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும், ஹை பீம் வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ லோ பீம் டவுனில் ப்ரொஜெக்ட் பண்ணும். ஸோ நம்ம எப்பவுமே லோ பீமில் தான் ஓட்டணும். அப்போ தான் ஆப்போசிட்டில் வர பீப்புள்ஸுக்கும் சரி, வெஹிக்கிள்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த கண்ணு கூசாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நைட் டைம்லேயே நான் சொல்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட், வர ரைட்டு சரிங்க. ஸோ ஒரு வைடு வியூ ஆஃப் அனலைசேஷன், லெஃப்ட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், ரைட் ஃப்ரேம் ஜட்ஜ்மெண்ட், அப்சர்விங் த லைட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ், மிரர் அப்சர்வேஷன், பின்னாடி வர வெஹிக்கிள் என்ன ஸ்பீடில் வராங்க, எந்த லேனில் வராங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி ஓவர் டேக்கிங் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் பார்த்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2-wheeler வந்து ரொம்ப க்ளோஸாக ஓவர் டேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பண்ணக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் ஓவர் டேக்கிங் லெஃப்ட்லேயே பண்ணக்கூடாது, பட் ஷி இஸ் டூயிங் தட். அவங்கள பார்த்து இப்போ பின்னாடி வர 2-wheeler தே ஆர் ட்ரைங் டு ஓவர்டேக். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் கேப்பில் போகக்கூடாது. ஆல்ரெடி நம்மளே நல்ல ஸ்பீடில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இந்த 2-wheelersலாம் வந்து இப்போது ஒரு எராட்டிக் வே ஆஃப் டிரைவாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒன் வே. ஸோ ஒன் வேல பார்த்தீங்கன்னா அவர் ஆப்போசிட்டில் வரவரே ஸ்பீடாக வந்துட்டு இருக்காரு.
ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமும் நம்ம கரெக்டாக பார்த்து ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் தப்பாக வந்தால் கூட நம்ம கரெக்டாக அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக மூவ் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம் சார். ஸோ இதெல்லாம் தான் நான் சாருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் உங்களுக்கே ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கும் ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவு த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின்ட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜங்ஷனில் நைட் டைமில் நம்ம ஸ்லோ பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு தான் மூவ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் லைட்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் கரெக்டாக வியூ பண்ணிட்டாரு லெஃப்ட் அண்ட் ரைட்டில். டே டைமில் கூட நம்ம ஈஸியாக ஓட்டிடலாம், பட் நைட் டைமில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம், பட் பின்னாடி வர வெஹிக்கிள் இதோட ஸ்பீடாக போகணும் அப்படின்ற மாதிரி இஸ் எக்ஸ்பெக்டிங். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட்டில் வந்து அவங்களுக்கு வழி விட்டுறோம். ஸோ நமக்கு எங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கே தான் நம்ம லெஃப்ட்டில் வரணும், நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் வர முடியாது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கோம் ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் த கிளைண்ட்ஸ் அண்ட் ஹவு த கிளைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சிட்டி கார் ட்ரைனர்ஸ். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் வியூவர்ஸ், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு கால் பண்ணி டைரெக்டாகவே கேட்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.